ವಾಗರ್ತಾಯ ಸಂವೃದ್ಧೌ ವಾಗರ್ತ ಪ್ರತಿಭತ್ತಯೇ ಜಗದ ಪಿತರೌ ವಂದೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து இன்று இந்த மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை இன்று அமாவாசை திதி நிறைந்த நாள். அமாவாசை விரத அனுஷ்டானங்கள். தந்தை இல்லாதவர்கள் அப்பா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து ஆலயங்களிலே சென்று மோட்ச தீபம் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த குடும்பத்துக்கு அந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்குமா? நமக்கு அப்பா இல்லை, 2 வருடம் பிரார்த்தனை செய்தோம், 3 வருடம் சிராத்தம் செய்தோம், 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இனியெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் நீ வாழுகின்ற வகையிலே உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அவர்கள் மறைந்தால் அவர்களை நினைத்து அந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். நீ வாழும் காலத்திலே வாழுகின்ற பொழுது எவ்வளோ காலத்துக்கு நீ வாழுகிறாயோ, உனக்கு 90 வயசு ஆயிட்டுதா, உன்னுடைய அப்பா அம்மாவினுடைய அந்த சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை அவருடைய ஆத்மசாந்திக்காக செய்கின்ற பொழுது தான் உன்னுடைய குடும்பம் வாழும். இவ்வாறு அந்த தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறக்கூடாது. இது 10 வருஷம் ஆச்சு அப்பா செத்து, 15 வருஷம் ஆச்சு அம்மா இறந்து, அதனால் இது செய்ய தேவையில்லை என்று சாற்று சொல்லுகின்றவர்கள் உண்டு. ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே அப்பா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து யாராவது ஒரு வசதி இல்லாதவருக்கு இந்த அப்பாவுடைய வயதிலே உள்ளவருக்கு ஒருவேளை உணவை கொடுக்கின்ற பொழுது அது அந்த பிதிர் உலகத்தில் இருக்கின்ற தந்தையானவர் அவர் எந்த உருவத்தில் இருந்தாலும் அங்கிருந்து ஆசி வழங்குவாராம். என்னை நினைத்து இன்று என்னுடைய பிள்ளை உணவு கொடுத்திருக்கிறான் ஒரு வயதானவருக்கு, அவன் நல்லாயிருக்கவனும் குடும்பம் நல்லாயிருக்கவனும் அந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்குமா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவங்களை நம் முன்னோர்கள் வகித்தார்கள். இவ்வாறு இந்த அமாவாசை திதியிலே அப்பா இல்லாதவர்கள் விரதமாக இருக்க வேண்டும். அருகிலே உள்ள ஆலயத்துக்கு சென்று ஒரு மோட்ச தீபத்தை ஏற்ற வேண்டும். நமக்கு அது முடியலையா, ஒரு மோட்ச அர்ச்சனை செய்ய வேண்டும். யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவை கொடுக்க வேண்டும். சரி, நமக்கு கொஞ்சம் வசதி இருக்குதா, யாராவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடை கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வசதி இருக்குதா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்பா பேரில். அந்த 10 பேரில் ஒருவர் ரூபத்திலே அந்த அப்பாவுடைய ஆத்மா ஆசி வழங்கி கொண்டே இருக்குமா? இந்த பிதிர்கடன்கள் என்பது ஒரு நாளும் அவற்றை கடனாக வைக்கக்கூடாது, அந்த காரியங்களை செய்ய வேண்டும். எனவே இந்த அமாவாசையிலே அப்பாவை வேண்டியும் பௌர்ணமியிலே அம்மாவுக்காகவும் விரதம் இருந்து எந்த குடும்பத்திலே
அவர்களை நினைத்து அவர்களுடைய அந்த புகைப்படத்திற்கு விபூதி சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சாம்பிராணி தூவமிட்டு படைகள் வைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த வீட்டிலே அந்த பிதர்களுடைய ஆசி இருக்குமா? அந்த பிதர்களுடைய ஆசி நிலைக்கின்ற பொழுது வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா? மங்களமான காரியங்கள் நடைபெறுவதற்கு, அந்த வீட்டிலே சந்தோஷம் ஏற்படுவதற்கு, ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்கு இந்த பிதர்களுடைய ஆசி எப்பொழுதுமே நமக்கு தேவை என்ற நல்ல சிந்தனையோடு இன்றைய இந்த அமாவாசையிலே அப்பா இல்லாதவர்கள் விரதம் இருந்து ஆலய வழிபாடுகளை செய்வதும், ஏனியவர்கள் ஆலய வழிபாடுகளை செய்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுவதும், நமக்கு ஆலயத்துக்குத்தான் செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலே சுவாமி அறையிலே பிரார்த்தனை செய்து சுவாமி படத்திற்கு மலர்கள் பறித்து தீபங்களை ஏற்றி வைத்து சிவபுராணத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பும் மங்களங்களும் உண்டாகி வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.